வெல்கம் டு ஏடிஎஃப் டிப்ஸ் அண்ட் டாக் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது உலகில் பல நாடுகளில் பெரும்பாலான மக்கள் பல்வேறுபட்ட நோக்கங்களுக்காக வளர்த்து வரக்கூடிய ஒரு உயிரினமான புறாக்களை பற்றித்தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அத்தோடைய அருகில் உள்ள பெல் ஐக்கோனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்டைய காலம் முதல் இன்று வரை மனிதர்களுக்கும் புறாக்களுக்கும் இடையில் பல்வேறுபட்ட தொடர்புகள் இருந்து வருகின்றது ஆரம்ப காலங்களில் கடிதப் போக்குவரத்து மற்றும் தூது ஒலைகளை அனுப்புவதற்காக நன்றாக பயிற்சியளிக்கப்பட்ட புறாக்களை மக்கள் பயன்படுத்தி வந்தார்கள் அது மட்டுமின்றி உணவுக்காகவும் பந்தயங்களுக்காகவும் போர்க்காலங்களில் மனிதர்களுக்கு உதவுவதற்காகவும் புறாக்களை அன்றைய மக்கள் வளர்த்து வந்தார்கள் அதேபோல் இன்றும் பலர் பல நோக்கங்களுக்காக புறாக்களை வளர்க்கிறார்கள் சிலர் அலைக்காவும் சிலர் பொழுதுபோக்கிற்காகவும் சிலர் மகிழ்ச்சிக்காகவும் இன்னும் சிலர் பந்தயங்களுக்காகவும் இப்படி பல காரணங்களை கூறிக்கொண்டே போகலாம் புறாக்கள் முட்டையிட்டு குஞ்சு உரைக்கும் பறவை இனத்தைச் சேர்ந்தவையாகும் உயிரின பட்டியலில் இது கொழம்பிடே என்னும் குடும்பத்தைச் சேர்ந்தது இக்குடும்பத்தில் ஏறத்தாழ முன்னூற்றி பத்து வகை இனங்கள் உள்ளன புறாக்கள் உலகெங்கிலும் அதிகமாக காணப்படுகின்றன என்றாலும் சஹாரா பாலைவனம் ஆர்க்டிக் அந்தார்டிக் பகுதிகளில் இவை காணப்படுவதில்லை வெப்பவளைய காடுகளில் இவை அதிகமாக வசிக்கின்றன மேலும் இவை வெப்ப புல்வெளிகள் சில பாலைவனங்கள் மிதவெப்ப மற்றும் சதுப்பு நில காடுகளில் வசிக்கின்றன புறாக்கள் நீண்ட தூரம் மற்றும் நீண்ட நேரம் பறக்கும் திறனுடையவை இவற்றின் உடல் முழுவதும் பறத்தலுக்கென்றே மாறுபட்டு அமைந்துள்ளது புறாக்களின் உடலில் மூன்று வகை இறக்கைகள் உண்டு இதில் மேல் கையில் இணைந்துள்ள பதினொன்று அல்லது பன்னிரண்டு இறகுகள் முதல் நிலை ஆகும் நடுக்கையில் இணைந்துள்ள பன்னிரண்டு இறகுகள் இரண்டாம் நிலை இறகுகள் ஆகும் வால் பகுதியில் பன்னிரண்டு தொடக்கம் பதினான்கு வரை இறகுகள் உள்ளது இவை விசிறி வடிவில் இணைக்கப்பட்டுள்ளன இரண்டாவது வகையானது உருவ இறக்கையிலாகும் இவை சற்று சிறியவை மற்றும் மென்மையானவை இவை புறாக்களின் உடல் வைப்பத்தை பாதுகாக்கும் மூன்றாவது வகையானது ஆகும் இவை மிகவும் மென்மையானது புறாவானது தானிய வகைகளை உண்ணும் பயிருண்ணி பறவையாகும் ஆனால் சில புறாக்கள் புழுக்கள் பூச்சிகள் நத்தையல் போன்றவற்றையும் முன்னும் பழக்கமுடையவை பறவை இனங்களிலேயே புறா மட்டும் தண்ணீரை தன் அழகால் உறிஞ்சி குடிக்கும் பழக்கமுடையது என்றும் சொல்லப்படுவதுண்டு புறாக்களானது குச்சியல் மற்றும் குப்பையலை பயன்படுத்தி கூடுகட்டுகின்றன இவை ஒன்று அல்லது இரண்டு முட்டைகளை இடையின்றன புறாக்கள் தங்கள் முட்டைகளை மிகவும் கவனத்துடன் பாதுகாக்கும் ஆண் மற்றும் பெண் புறா தன் குஞ்சுகளை கவனித்து கொள்கின்றன புறாக்களில் நிறைய வகை இருக்கின்றன இவற்றிலும் அலங்கார புறாக்கள் மிகவும் அழகாக இருப்பதால் பெரும்பாலான மக்கள் இவற்றை அழைக்க விரும்பி வளர்க்கிறார்கள் ஆனால் இவற்றால் நீண்ட தூரம் பறக்க முடியாது புறாக்களின் ஆயுட்காலம் பற்றி பார்க்க போனால் காட்டில் மற்றும் இயற்கை நிலைகளில் வாழும் புறாக்கள் பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் அதாவது வேட்டையாடும் விலங்குகள் உணவு பற்றாக்குறை மற்றும் குளிர் தொற்று ஆகியன இவற்றின் ஆயுளை பாதிக்கும் விஞ்ஞானிகளின் கணிப்பீட்டின்படி காடுகளில் உள்ள புறாக்கள் ஏழு ஆண்டுகளுக்கு மேல் அரிதாத்தான் வாழ்கின்றதாம் ஆனால் வீடுகளில் வளர்க்கக்கூடிய புறாக்கள் இவ்வாறான சவால்களுக்கு முகம் வேண்டிய சூழ்நிலை மிக குறைவாகும் காரணம் உரிமையாளர்கள் தொடர்ந்து உணவு வழங்குகிறது தொற்று பரவுவதை தடுக்கின்றது அதிகப்படியான குளிருக்கு எதிராக பாதுகாக்கின்றது எதிரிகள் மற்றும் ஏனைய விலங்குகளிடமிருந்து புறாவை பாதுகாக்கின்றது போன்றவையாகும் இதனால் வீட்டுப் புறாக்களின் ஆயிற்காலம் சற்று அதிகமாக உள்ளது இவைகள் அரிதாக இருபத்தி ஐந்து தொடக்க முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழுமாம் வீட்டில் வளர்க்கப்படும் புறாக்கள் உருவத்தில் சிறிதாகவும் சாதுவானதாகவும் காணப்படும் காட்டுப்புறாக்கள் உருவத்தில் சற்று பெரியவையாகும் பருந்துகள் முக்கியமாக புறாக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன இலங்கை இந்தியா உட்பட பல நாடுகளில் புறா வளர்ப்பவர்களுக்கிடையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றுதான் புறா பந்தயம் புறா பந்தயம் என்பது இலங்கையில் பல பிரதேசங்களில் இன்று வரை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் அதாவது பழக்கப்பட்ட புறாக்களை வெகு தொலைவில் கொண்டுவிடப்பட்டு அவை தங்கள் கூட்டிற்கு திரும்பி வரும் நேரத்தை வைத்து இப்பந்தயங்கள் நடத்தப்படுகின்றன அடுத்து ஒரு பந்தய முறை புறாக்களை ஒரு பொது இடத்தில் ஒன்று ஊட்டி பறக்கவிட்டு பிறகு யாருடைய புறா நீண்ட நேரம் பறந்துவிட்டு கடைசியாக தரையிறங்குமோ அதை வைத்து வெற்றி தீர்மானிக்கப்படும் அடுத்ததாக சாம்பல் புறாக்கள் சாம்பல் புறாக்களானது உலகில் பல நாடுகளிலும் பரவலாக உள்ளன இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் இவற்றை மனிதர்களை அண்மித்தே பெரும்பாலும் பார்க்கலாம் இவை பேருந்து நிலையங்கள் புகையிரத நிலையங்கள் பாலடைந்த வீடுகள் உயரமான கோபுரங்கள் போன்ற இடங்களில் அதிகமாக வசிக்கின்றன இலங்கையில் புறா வளர்ப்பாளர்கள் இத்தகைய சாம்பல் புறாக்களுக்கு புறா என்கிறார்கள் இப்புறாக்கள் எந்த உணவையும் உண்ணுமாம் ஆனால் தாவர உணவுகள் அவற்றின் அடிப்படையாகும் தானிய வகைகள் பல்வேறு தாவரங்களின் விதைகள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை இவை அதிகமாக உட்கொள்ளுமாம் ஆனாலும் சிலவேளை இவை புழுப்பூச்சிக்களையும் விரும்பி உட்கொள்ளுமாம் இந்த வீடியோவில் நாம் புறாக்களை பற்றி நமக்கு தெரிந்த சில உண்மைகளை மட்டுமே பார்த்தோம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றுமொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி